ஹாய் நண்பர் அன்பீஸ், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கண்டிப்பாக இதை பண்ண சொல்லி நம்ம அரசாங்கம் தரப்பில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, போதையிலா தமிழ்நாடு உருவாகும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதியை வந்து ஏற்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ்லையும் இதை பண்ண சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பயன்பாடு வந்து அதிகரித்திருக்கனால தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கை எடுத்து வராங்க. அதில் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்காங்க. போதைய பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் நான் முழுமையாக அறிவேன், நான் போதைய பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன், என்னுடைய உறவினர்கள் ஆகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் போதைய பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்குவேன். இது மாதிரி மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், அரசு பணி போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க நம்ம அரசாங்கம். இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் ஆகஸ்ட் 12 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. TNPSC, SSC, பேங்க்கு, ரயில்வே, அப்புறம் TRB, தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு, இது மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் TN.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது விஷயமா எல்லா டேட்டாவும் அந்த வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஆகஸ்ட் 22 ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க. என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பள்ளி மாணவர்களுடைய திறனை மேம்படுத்த அரசாங்கம் பல நடவடிக்கை எடுத்து வராங்க. ஸோ அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 22 திருவிழா போட்டிகள் நடைபெறும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து வகுப்பு வாரியாக ஒரு 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 1-2, 3-5, 6-8, 9-10, அப்புறம் 11-12. ஸோ இது மாதிரி 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க கிளாஸ் வாரியாக. ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட் 30 வரைக்கும் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு, இந்த மைய கருத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடத்த போகிறாங்க. அதில் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, நடனம், அப்புறம் மிமிக்ரி, இது மாதிரி பல வகை போட்டிகள் நடத்த போகிறாங்க. ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் திறனை வளர்த்துக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கருத்துக்களை பகிருங்க. அடுத்த விஷயம், அரசாங்கத்துடைய இலவச ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது விஷயமா வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்க்கு யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும்னா, 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும், அவங்க வந்து செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும், பார்வையற்றவங்களாக இருக்கணும், இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் பயன்பெற முடியும். இந்த ஸ்கீம்க்கு இ சேவை மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். TNESEVI.TN.GOV.IN இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆகஸ்ட் 19 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கேட்டிங்கன்னா, யூஜி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க, இல்லை தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அவங்க அப்ளை பண்ணலாம், சுய தொழில் பண்ணுறீங்களா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வெப்சைட்டை அப்ரோச் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், சென்னை மெட்ரோ விஷயமாக ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. சென்னையில் 6 போட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில் இயக்க 28 ரயில்களை கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலா 4 போட்டி கொண்ட ரயில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. 45 மெட்ரோ ரயில்கள் இயக்குறாங்க. 2 வழித்தடங்களில் 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்குறாங்க. இதில் தினசரி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் வரைக்கும் பயணம் செய்து வராங்க. இந்த 2 வழித்தடங்களையும் பயணியர் வசதிக்காக கூடுதலாக 6 போட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில்கள் கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டாங்க. இதுக்காக அறிக்கையும் தயார் பண்ணாங்க. இதுக்கு வந்து மத்திய அமைச்சரையும் ஒப்புதல் கொடுத்தாச்சு. இப்போது இந்த மெட்ரோ ரயில் தயாரித்து பெறுவதற்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஆகலாம் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் வந்து, பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து 4 பேர் வரைக்கும் நாமினியாக நியமிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நம் நாடு முழுக்கமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உரிமையை கேட்காமல் இருக்கும் தொகை வந்து கடந்த மார்ச் 2024 நிலவரப்படி வந்து 78 கோடியாக இருக்குது. பல காரணங்களால் பணம் எடுக்க முடியாமல் வாடிக்கையாளர்லாம் சிரமப்படுறாங்க. இதற்கு தீர்வு காணுவதற்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 4 பேர் நியமிக்க மத்திய அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்தாச்சு. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு நாமினி மட்டும்தான் நியமிக்கிறாங்க. சப்போஸ் வந்து அந்த அக்கௌண்ட் உள்ள இறந்துட்டாங்கன்னா, அந்த நாமினியும் இறந்துட்டாங்கன்னா, இது மாதிரி பல்வேறு காரணங்களால் அந்த பணத்தை வந்து குடும்பத்தினர் வந்து பெற முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் 4 பேர் வந்து நாமினியாக நியமிக்க போகிறாங்க. அடுத்த விஷயம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. 2024 முதல் 2029 வரைக்கும்
பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட 130,000 வரைக்கும் நிதியுதவி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீமுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நகரப்புறங்கள்ல 1 கோடி வீடுகள் கட்டித்தர போறாங்க. ஆக மொத்தம் 3 கோடி வீடுகள் கட்ட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கோடி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கும் 1 கோடி நகரப்புறத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.